வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். அரசியலமைப்பு தின ஆண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்கள் வழங்கும் முக்கிய தீர்ப்புகள் மாநில மொழிகளில் கிடைக்க முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவது பாராட்டிற்குரியது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குஜராத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். தேர்தல் அறிக்கையில் பிஜேபி வாக்குறுதி. விண்ணில் பாய்ந்தது PSLV-C54 ராக்கெட். 9 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை. தமிழ் மொழியின் இலக்கிய செழுமையை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல இலக்கிய திருவிழா நடத்தப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி சவுதி அரேபியா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் போலந்து அணி வென்றது. விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மெய்நிகர் நீதி நடைமுறை வசதிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்படுவதையொட்டி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் அரசியல் அமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க முன்வருமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முற்போக்கான கருத்துக்களுக்கு பெயர் பெற்றது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். 14 வருஷ பஹலே ஜப் பாரத் அப்னே சம்விதான் और अपने नागरिकों के अधिकारों का पर्व मना रहा था, उसी दिन मानवता के दुश्मनों ने भारत पर सबसे बड़ा आतंकवादी हमला किया था। मुंबई आतंकी हमले में जिनकी मृत्यु हुई, मैं उन्हें अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं। साथियों, आज की वैश्विक परिस्थितियों में पूरे विश्व की नजर भारत पर है। भारत के तेज विकास, भारत की तेजी से बढ़ती हुई अर्थव्यवस्था और भारत की मजबूत होती अंतर्राष्ट्रीय छवि के बीच दुनिया हमें बहुत उम्मीदों से देख रही है। இன்றைய உலகளாவிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் இந்தியாவின் மீது உள்ளதாக கூறிய பிரதமர், விரைவான வளர்ச்சிக்கு மத்தியில் நாடு தனது உலகளாவிய தோற்றத்தை வலுப்படுத்தி வருகிறது என்றார். ஜனநாயகத்தின் தாய் என்ற நாட்டின் பிம்பம் வலுப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். आज भी सुप्रीम कोर्ट द्वारा शुरू किए गए ई इनिशिएटिव्स को लॉन्च करने का अवसर मुझे मिला है। मैं इस शुरुआत के लिए और ईज ऑफ जस्टिस के प्रयासों के लिए मैं आप सभी को बधाई देता हूं। इस बार 15 अगस्त को लाल किले से मैंने कर्तव्यों की बात पर बल दिया था। ये हमारे संविधान की ही भावना का प्रकटीकरण है। महात्मा गांधी कहते थे कि हमारे अधिकार, हमारे वो कर्तव्य हैं जिन्हें हम सच्ची इंटीग्रिटी और डेडिकेशन के साथ पूरा करते हैं। இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மூலம் நீதித்துறை, வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கை நடத்துபவர்களுக்கான சேவைகளை சிறப்பாக வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நீதித்துறை தொடர்பான மொபைல் செயலி, டிஜிட்டல் நீதிமன்றம் மற்றும் பல்வேறு இணையதள சேவைகளும் பிரதமர் தொடங்கி வைத்த திட்டங்களில் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் குறிப்பிட்ட வழக்குகளின் நிலையை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 14வது ஆண்டு நினைவு நாளையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சமூக நலனை மேம்படுத்துவதுதான் அரசியலமைப்பு முகவுரையின் முதன்மையான நோக்கம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்திருந்த அரசியலமைப்பு தின ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அனைவருக்கும் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் பொறுப்பு அரசியலமைப்புக்கு உள்ளது என்றார். நீதி தேடும் செயல்முறையை அனைவரும் அணுகக்கூடிய வகையில் மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் பங்களிப்பை பாராட்டுவதாக தெரிவித்தார். அதிகார பங்களிப்பு நமது ஜனநாயகத்தின் முக்கிய மைல்கல் என்று கூறிய அவர், குடிமக்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்க வேண்டியது அரசியலமைப்பின் கடமை என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றம் வழங்கும் முக்கிய தீர்ப்புகள் மக்களை எளிதாக சென்றடையும் வகையில் மாநில மொழிகளில் கிடைக்கச் செய்யும் வகையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவது பாராட்டிற்குரியது என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். The Constitution bears an unmistakable stamp of Gandhian principles. Equally, the President of the Constituent Assembly and also my great predecessor, Dr. Rajendra Prasad, and the chairman of the drafting committee, Dr. B.R. Ambedkar, converted a grand vision into words. I am specially proud of the fact that the 389 members also included 15 women, when some of the leading nations in the West were still debating women's rights. In India, women were participating in the framing of the Constitution. அரசியல் அமைப்பு தின நாளில் நமது அரசியல் அமைப்பை நமக்கு வழங்கிய மாமனிதர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு தினத்தையொட்டி பிரதமர் தமது டுவிட்டர் வலைப்பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில், தேசத்திற்காக மறைந்த மாமனிதர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தேசத்திற்கான அவர்களின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றுவதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது செய்தியில் தெரிவித்துள்ளார். மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், அரசியல் அமைப்பு தின நாளில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கூறிய விஷயங்களை நினைவு கூறுவது சரியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியல் அமைப்பு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அரசியல் அமைப்பு தினத்தில் நமது அடிப்படை கடமைகளை நிறைவேற்றவும் நமது தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அரசியல் அமைப்பிற்கு கட்டுப்படவும் உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு என்பது வெறும் வழக்கறிஞரின் ஆவணம் அல்ல, அது வாழ்க்கையின் வாகனம், அது உணர்வு எல்லா காலத்திலும் இருக்கும் என்ற டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கருத்தை இந்த நாளில் நினைவில் கொள்வோம் எனவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், சமத்துவம், சகோதரத்துவம், மதசார்பின்மை உள்ளிட்ட உயரிய விழுமியங்களை கொண்ட நமது அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து அதனை வடித்து தந்த அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் விரும்பியபடி நமது நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல இந்த நாளில் உறுதி கொள்வோம் என்று கூறியுள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், உலகின் மிக நீளமான அரசியலமைப்பான நமது இந்திய அரசியலமைப்பு 1949 இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு தின நாளில் நமது அரசியலமைப்பின் பெரிய பாதுகாவலர்களான மக்களாகிய நமக்கு நமது சமூகத்தில் அரசியலமைப்பு விழுமியங்களை மேம்படுத்துவதற்கான பொறுப்பு உள்ளது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது. காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ள இந்த மனதின் குரல் உரை 95வது நிகழ்ச்சியாகும். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே கலந்துரையாடி வருகிறார்.
அவரது மனதின் குரல் உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். இது தவிர அகில இந்திய வானொலியின் செய்தி இணையதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். அகில இந்திய வானொலியின் செய்தி அலைவரிசை, தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை, பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பிறகு அதன் பிராந்திய மொழியாக்கம் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும். மும்பை தாக்குதல் சம்பவத்தின் 14ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் உயிரிழந்தோருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பொதுமக்களை காக்கும் பணியின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு தலைவர்கள் வீர வணக்கம் செலுத்தியுள்ளனர். மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 14ஆவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு உயிரிழந்தவர்களை தொடர்ந்து நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் வேதனையை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளை எதிர்த்து போரிட்டு உயிர் நீத்த பாதுகாப்பு படையினருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் மும்பை தாக்குதல் சம்பவம் தீவிரவாதத்திற்கு எதிராக உலகம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்ற செய்தியை நமக்கு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்துள்ள அமித்ஷா மரணமடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் மும்பை தாக்குதல் சம்பவத்தை நாடு மறக்கவில்லை என்று நினைவு கூர்ந்துள்ளார். இந்த தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்திக் கொள்வதாக தமது ட்விட்டர் பதிவில் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் சம்பவம் மனிதகுலத்தை அச்சுறுத்தும் வகையில் நிகழ்ந்தவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். மும்பை சம்பவத்தை நினைவு கூர்ந்த அவர் உலகமே இந்தியாவுடன் இணைந்து அதில் பலியானவர்களை நினைவு கூறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். துணிச்சலான வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது என்று அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியா எப்போதும் அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் முன்னோடி என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் நாடு உறுதியாக உள்ளது என்றும் மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது மக்களை பாதுகாத்து உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு இதே நாளில் நட்சத்திர விடுதி உள்ளிட்ட இடங்களில் பயங்கரவாதிகள் புகுந்து நடத்திய தாக்குதல்களில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட 174 பேர் உயிரிழந்தனர். பயங்கரவாதிகள் 10 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குஜராத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று பிஜேபி தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் ஆளும் கட்சியான பிஜேபி தனது தேர்தல் அறிக்கையை இன்று பிற்பகலில் காந்தி நகரில் வெளியிட்டது. பிஜேபி தேசிய தலைவர் J.P. நட்டா பங்கேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இந்த தேர்தல் அறிக்கையில் குஜராத்தில் வரும் 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று பிஜேபி வாக்குறுதி அளித்துள்ளது. பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு அமைக்கப்படும், எல்கேஜி முதல் முதுநிலை படிப்பு வரை பெண்களுக்கு இலவச கல்வி, சுகாதாரம், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட 40 வாக்குறுதிகள் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. 182 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட குஜராத்தில் டிசம்பர் 1 மற்றும் 5 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல்கட்ட தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ளதால் அங்கு தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. புவி கண்காணிப்புக்கான EOS-06 செயற்கைக்கோள் உட்பட 9 செயற்கைக்கோள்களை இஸ்ரோவின் PSLV-C54 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தகரார் நமது சிறப்பு செய்தியாளர் ஜெய்சிங். இந்தியாவின் PSLV-C54 செலுத்து வாகனம் ஒரு நம்பகமான ராக்கெட் என்பதை மீண்டும் இன்று நிரூபித்திருக்கிறது. அது தனது 52வது பயணத்தில் மிக நீண்டதொரு பயணத்தை மேற்கொண்டு, அதாவது 2 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்து, இந்தியாவின் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாகிய EOS-06
சுமார் 742 கிலோமீட்டர் உயரத்தில் செலுத்தியது. அதன் பின்பு அது தனது பயண உயரத்தை குறைத்து கொண்டு கீழிறங்கி 511 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து மேலும் 8 சிறு செயற்கைக்கோள்களை செலுத்தியது. அதில் INSB2 எனப்படுகின்ற இந்தோ பூட்டான் செயற்கைக்கோளும் அடங்கும். இது இரண்டு நாடுகளும் இணைந்து உருவாக்கியிருக்கிறது. இரு நாட்டு நட்புறவுக்கு இது ஒரு உதாரணமாக திகழ்கிறது. கடலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையையும் கடல் நீரின் நிற நிலையையும் அது கண்காணித்து அதன் மூலமாக மீன்கள் எந்த இடத்தில் அதிகமாக உள்ளன, எந்த இடத்தில் வானிலைக்கான மாற்றங்களுக்குரிய அடையாளங்கள் தென்படுகின்றன என்பதை துல்லியமாக உணர்த்தத்தக்க வசதிகள் இதில் இருப்பதாகவும் இதன் இந்த திட்ட இயக்குனர் திருமதி தேன்மொழி நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்முகத்தில் தெரிவித்துள்ளார். கண்டினியூட்டி தான், பட் இட் இஸ் அட்வான்ஸ்ட். இப்போ வந்து நம்ம லேட்டஸ்ட் இருக்கலையா, அதனால நிறைய டெக்னாலஜி இருக்கு, இம்ப்ரூவ்டு இமேஜ் கொடுக்கும், நல்ல கிளாரிட்டி இருக்கு இமேஜ். இது வந்து அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓசன் சாட் 3. இன்றைய பயணம் இரண்டு வெவ்வேறு ஆர்பிட்டல் உயரங்களை சென்று இந்த செயற்கைக்கோளை செலுத்திய அந்த விதத்தில் மிக முக்கிய ஒரு பயண திட்டமாக அமைந்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு எஸ் சோமநாத் நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்முகத்தில் தெரிவித்துள்ளார். குலசேகரப்பட்டினத்தில் நிறுவப்பட உள்ள ஏவுதளத்தை அமைப்பதற்கான பணிகள் நிலம் முழுமையாக இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கரனுடன் ஜெயசிங். தேசிய பால்வள தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. பெங்களூருவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய பால்வளத்துறை இணையமைச்சர் சஞ்சீவ்குமார் பல்யான் சிறப்பாக செயல்பட்ட பால் உற்பத்தியாளர்களுக்கு தேசிய கோபால் ரத்னா விருதுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலக அளவில் பால் உற்பத்தியில் 32% பங்களிப்புடன் இந்தியா முன்னணியில் இருப்பதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் 222 கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், 1,70,00,000 பால் உற்பத்தியாளர்கள் இச்சங்கங்களுக்கு பால் வழங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். हमारे पास भी दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल है. आज तक ये भाषा उतनी ही पॉपुलर है, उतनी ही लाइव है. பாரதியார் சுதந்திர போராட்டத்திற்காக வித்திட்டவர், பெண் அடிமையை எதிர்த்தவர், பெண் சுதந்திரத்தை பாடுபட்டவர், அவருக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒரு இயற்கையை கொடுத்து நம்மளுடைய பாரதியார் அவர்களுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் தமிழ்நாட்டின் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை சொல்வதோடு இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இணைப்பு பாலமாக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்றோம். ஒரு மாசமாச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி பேங்க் ஒரு ரீஃபண்டும் தரல, கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அட உட்காருங்க, இங்க இருந்தே பண்ணிடுங்க. ஆர்பிஐயின் ஓம்புட்ஸ்மேனுக்கு எப்படி ஆர்பிஐ அங்கீகரித்த பேங்க் NBFC அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தின புகார்களை வீட்ல இருந்தே செய்யலாம். ஆர்பிஐயின் CMS போர்ட்டல்ல இதோ செக்மேட். கம்ப்ளைண்ட் பண்ணுமா? ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்பதற்காக வாரணாசி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 4வது ஆன்மீக குழுவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காசி தமிழ் சங்கம விழாவில் பல்வேறு திறன் கொண்ட தமிழகத்தின் 12 குழுக்கள் பங்கேற்று வருகின்றன. 4வது ஆன்மீக குழு வாரணாசியை வந்தடைந்தது.
ஆன்மீக குழுவினர் முதல் நாள் சுற்றுப்பயணத்தின் போது காசி விஸ்வநாதர் கோவில், அன்னபூரணி தேவி கோவில் மற்றும் காலபைரவர் கோவில்களில் வழிபாடு செய்தனர். இறைவனுடைய அருளால சும்மா நாங்கள் என்ன அசால்ட்டாக தான் பதிவு பண்ணோம். பார்த்தா எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் 22ஆம் தேதி எங்கள் எல்லாருக்குமே புக்கிங் கிடைச்சிருச்சு. ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் பண்ணேன். போன திங்கட்கிழமைக்கு முன்ன திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமையே நான் வந்து ட்ரெயின் பிடிச்சி விஸ்வநாதரை பார்க்கணுன்ற மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு இறைவன் கொடுத்தாரு. கோடான கோடி நன்றிகள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏற்பாடு செஞ்ச மத்திய அரசுக்கும் சென்னை ஐஐடிக்கும் மிகுந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மற்றபடி சென்னை ரயில்வே பார்த்தீங்கன்னா எங்களை மிக அற்புதமாக சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க. முன்னதாக தமிழகத்திலிருந்து வந்த குழுவினர் காசி பயணத்தை முடித்து கொண்டு சாரநாத் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். காசி தமிழ் சங்கமத்துல இங்க வந்து நாங்க எவ்வளவு இடங்களை பார்த்தோம், எல்லாமே மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போதோ இங்க சாரநாத்ல இருக்கோம். ரொம்ப அற்புதமா அசோகர் கட்டின இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக நம்ம சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். சின்ன வயசில் பாடத்தில் படித்தது இப்போ நேரில் கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த தமிழ் சங்கமத்தால் தான் இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு சாத்தியமாச்சு. பனாரஸ் இந்து பல்கலைக்கழக விழா அரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தமிழ் மொழியின் இலக்கிய செழுமையை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் சென்று அறிவுசார் சமூகத்தை வளர்த்தெடுக்கும் நோக்குடன் பொருணை இலக்கிய திருவிழா நடத்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் இன்றும் நாளையும் பொருணை இலக்கிய திருவிழா நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் தமிழின் இலக்கிய மரபுகளை போற்றும் விதமாக பொருணை, வைகை, காவேரி, சிறுவாணி, சென்னை என 5 இலக்கிய திருவிழாக்களை தமிழக அரசு நடத்துவதாக கூறினார். இந்தியாவின் வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்தார். இலக்கிய திருவிழாக்கள் நடைபெற உள்ளன. தமிழின் செழுமைமிகு இலக்கிய மரபுகளை போற்றும் விதமாக பொருணை, வைகை, காவேரி, சிறுவாணி, சென்னை என 5 இலக்கிய திருவிழாக்களை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. இதில் முதல் நிகழ்வாக அன்னை மடியான பொருணை ஆற்றங்கரையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கிய திருவிழா சிறந்ததொரு முயற்சி. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்று பாவேந்தர் சொன்னதற்கிணங்க நமது தமிழ் மண்ணின் செழுமைமிக்க இலக்கிய பண்பாட்டின உலகிற்கு பறைசாற்ற நடைபெறும் பொருணை இலக்கிய திருவிழாவிற்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்வது விரைவு செய்திகள். வரும் ஆண்டுகளில் மாவட்டத்திற்கு ஒரு அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சட்டக்கல்லூரி மற்றும் விடுதி கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய கோரி சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி அதனை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளதாகவும் அதற்கு விரைவில் அனுமதி கிடைக்கும் என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அதிநவீன MRI ஸ்கேன் வசதி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால் சுவாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுபோன்ற மருத்துவ வசதிகளை செய்து கொடுப்பது மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் இதனை செய்துள்ள சன்மார்க் குழும நிறுவனத்திற்கு தமது பாராட்டுக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானிசாகரில் வனத்துறை சார்பில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பழங்குடியினர் அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் வனவேட்டை தடுப்பு காவலர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மலைவாழ் மக்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் கடனுதவிகளை அமைச்சர் வழங்கினார். தமிழகத்தில் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் காரணமாக பொதுமக்கள் மின் கட்டணம் செலுத்துவதில் ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் சிறப்பு முகாம்களை நடத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த சிறப்பு முகாம் நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பண்டிகை தினங்கள் தவிர ஞாயிற்றுக்கிழமை உள்ளிட்ட அனைத்து தினங்களிலும் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரி அலுவலக வளாகத்தில் இன்று இந்திய அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அரசியல் அமைப்பின் முகப்புரை பொறிக்கப்பட்ட கல்வெட்டு திறந்து வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் ரவிச்சந்திரன் ராமசாமி திறந்து வைத்தார். மற்றொரு நிகழ்வாக சென்னை வருமான வரி அலுவலகத்தில் நீதியரசர் ஆர் வி ஈஸ்வர் தலைமை விருந்தினராக பங்கேற்று அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிறப்புகள் பற்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்ரீங்கேரி சாரதா பீடத்தின் 35வது ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகளின் ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டு 2022 ஆண்டிற்கான வாழ்வியலில் ஆன்மீகத்திற்கான தத்வலோக விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. தேனாம்பேட்டையில் உள்ள தத்வலோக கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வித்யா நரசிம்ம ஆசிரமத்தின் பூஜ்ய ஸ்ரீ வித்யாசங்கர சரஸ்வதி சுவாமிகள் விருதுகளை வழங்கினார். அமல்கமேஷன்ஸ் நிறுவனத்தின் ஏ கிருஷ்ணமூர்த்தி, பெங்களூரு கிரகபத்யா சிகிச்சாலயத்தின் டாக்டர் டி ஜி சந்திரசேகர், தென்காசி அமர் சேவா சங்கத்தின் நிறுவனர் தலைவர் எஸ் ராமகிருஷ்ணன் ஆகியோருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இவ்ளோ சீக்கிரம் பணம் டபுளா? ஓ, பணம் போடுவீங்களா? அப்புறம் வருத்தப்படுவீங்க. இங்க கொண்டாங்க. இப்படி பேராசை காட்டுற திட்டங்கள்ல பணத்தை போட்டா ஏமாத்தப்படுற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முதல்ல நல்லா பரிசீலனை பண்ணிட்டு பணம் போடணும். இல்லன்னா உங்க பணம் போயிரும். ஆர்பிஐ சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் துனிஷியா அணியை ஆஸ்திரேலிய அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. பின்னர் நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் சவுதி அரேபியா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் போலந்து அணி வென்றது. தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் டென்மார்க் அணியை எதிர்த்து பிரான்ஸ் அணி விளையாடி வருகிறது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் அர்ஜென்டினா மெக்சிகோ அணிகள் மோதவுள்ளன. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹாமில்டன் நகரில் நாளை நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இப்போட்டி காலை 7 தொடங்குகிறது. ஷிகர் தவான் தலைமையில் இந்திய அணியும் வில்லியம்சன் தலைமையில் நியூசிலாந்து அணியும் களம் இறங்குகின்றன. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. எனவே நாளைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்திய அணியும் தொடரை கைப்பற்றும் எண்ணத்தில் நியூசிலாந்து அணியும் களம் இறங்குவதால் இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் அமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க இளைஞர்கள் முன்வர வேண்டும். அரசியல் அமைப்பு தின ஆண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்கள் வழங்கும் முக்கிய தீர்ப்புகள் மாநில மொழிகளில் கிடைக்க முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவது பாராட்டிற்குரியது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குஜராத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். தேர்தல் அறிக்கையில் பிஜேபி வாக்குறுதி. பாய்ந்தது பிஎஸ்எல்வி C-54 ராக்கெட். 9 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை. தமிழ் மொழியின் இலக்கிய செழுமையை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல இலக்கிய திருவிழா நடத்தப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி சவுதி அரேபிய அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் போலந்து அணி வென்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. வணக்கம்.